ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களா? உலக மகாஜாவுடனே இருக்கிறீ. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல, வெடி குண்டு அது வைக்கிறாங்களா? அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி? நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி சத்தம் என் காதல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பிறந்ததுல இருந்து என் காதல வெடி சத்தம் விழுந்ததில்ல. இப்ப வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேக்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு, வெடிச்சாச்சையா? வை போ, எங்களுக்கு என்ன? இதெல்லாம் ஒரு காதா கேக்காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடிச்சு போறான் அவன்? ஊமை. என்ன வெடி மருந்து நாத்தம் வருது, வெடி சத்தத்தை காணு. ஏயா, நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. நான் சொல்றது அது இல்லையா, வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறத எங்க போய் மோதிக்கலாம்? இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? ரெண்டைய அறுத்துட்டா என்ன? நீங்களா? அப்பா, முதல்ல கிழவை சாத்தி யாராவது பாத்துல போறாங்க. என்னங்க இந்த நேரத்துல? எல்லாம் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். நேசமாமா. பொய்யா, நீ என்ன? எனக்கு ரொம்ப உசுறு. இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா, நினப்பு எனக்கு வந்துடுச்சு. நான் பசிக்கலன்னு சொன்னேன், உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா? அக்கா நல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. யாரது? நான் தான், பழையப்பட்டு கந்தசாமி. கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? சீக்கிரமாக யாராவது பார்த்து போறாங்க. வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே. அப்பாடா, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இல்ல, சாப்பிட உட்கார்ந்தேன். வீட்டுல மொச்ச கொட்ட கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க, அதை நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க. சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல. அதான் கொண்டு வந்து அச்சோ. யாரது? சூரிய பிரகாச மக வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டி கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல இல்ல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா, உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அது வேறு என்ன இளவோ, மறந்து போச்சு. மீனு அது ஒண்ணு இல்ல, அசரீரி. வா, தப்பிச்ச. இந்த நான் கொடுக்கறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே. ஐயோ, கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. தண்ணிக்கியா? எனக்கு அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேக்கணும். கேக்கணும் அண்ணே. தம்பி, இவளை என்ன பண்ணலாம்? உக்கி போடுங்கடா. நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டை வர நினைக்கிறியாமே. உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான். ஏய், இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன்? அஞ்சுல வளையறதான்டா ஐம்பதுல வளையும். வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா. ஒரு பய விரல் நீட்டி ஒண்ணு சொல்ல முடியுமா? இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு போடுவார் ஆஸ்கல். அட விடு மச்சான், சின்ன பசங்கன்னா அப்படித்தான். நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி? என்ன மாமா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல,
நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா. தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொல்லுச்சு. இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஐயா? கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, தங்கச்சி வாய் வெந்துருச்சு. இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணுமில்ல மாப்பிள, நேத்துக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல, அதை கேட்டு அனுப்பிச்சாலுங்க குடுத்து அனுப்பிச்சேன். நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு? ரொம்ப தாராள மனசையா உனக்கு, குடுத்து அனுப்பு போட்டு. இத கொஞ்சம் கையில பிடிங்க. இவங்க எங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க. என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா, குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன், இப்ப குளிக்க போறேன். ஆஹா, நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் நான் செய்யறதில்ல, இப்ப குளிக்க போறேன், குளிக்க. சிங்காரம், நான் உனக்கு கேப்பேன், கோச்சிக்க மாட்டிய? நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதுதான் சரி. ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு, வாஸ்தவமா? காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சுவிட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா? வண்டி மாடு வருதா? சுத்த கிறக்க நான் இருக்கலாம். இது ஆடுடா. கொஞ்சம் நான் பாக்குறேன், கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏய் நிறுத்துறி, எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா, இல்ல ஒண்ணு தெரியாதவன் நினைச்சியா? நாங்க கண்ண மூடிட்டா எழுத்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வச்சுக்கம்மா. சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள். நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள். அவள் ஆட்டம் மன வாட்டம், பார்ப்பவர் உயிரிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம். அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம். கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம். கரகாத்த காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க. புரியா? இந்த பழையப்பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன். பாத்து பாத்து மேலவாமா, உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன். அடுத்தாலே சல்லுங்கப்பா. இது 100, இது 50, ஆக மொத்தம் 150. இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா? நடிகர் சொன்னதை கேட்டியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வரட்டும், வச்சு வாங்கிடுறேன். எப்போ பாரு பாரோ, எப்போ பாரு பாரோ. தஞ்சாவூர் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ பாரு பாரோ. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வர்றதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது? இது நாட்டு சரக்கு இல்ல, சீமை சரக்கு. வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும், உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உன்னன் ஆடும் வெளியிலே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க.
இத வந்துட்டேன். மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னை பெரிய சினிமா ஸ்டாராக்க போற, நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பெஞ்சுக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, அம்மா தூக்குது சும்மா. மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாரு. குட் மார்னிங். அதேதா, நான் ஹீரோ, அங்க நிக்கிறேன், நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. இதுல ஊத்துறான், அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன். பாவி உசில மணி, எங்களுக்கெல்லாம் தண்ணி வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, இத கெடுத்துட்டே. நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தன, இப்ப அது கருப்பு பறி போறச்ச. ஆமா, யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்ட கூச்சல போட்டு ஊரை கூட்டாங்கப்பா. 500 ரூபா தானே? நான் பணம் கொண்டு வரல, என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்கு. இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவரை தானே கேக்குறது, எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். ஊசி போன மணி பொறுக்கி பையன். பத்து பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கேன். எனக்கு செயின், எனக்கு மோதிரம் கிடைச்சது. என்ன தங்கராசு ரொம்ப கவலையா உட்காந்துருக்க? மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம். தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா? மூணு கவலை. இல்ல, அதெல்லாம் மூணு கவலை. கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை, பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை. அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் முக்கவலை. கவலையே படாதீங்க, கவலைய போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே. மூடிய திறந்தா போகுது. திறக்கிறதுக்கு வேணாமா? தம்பி இருக்கும்போது நமக்கு என்ன, வசதியான வீட்டு புள்ள, பையே புஷ்டியாவே இருக்கும். ஏய், எவ்வளவுடா கொடுக்கணும்? பழைய வைக்கலாம் சேட்டா, மொத்தம் 111. 111? நெத்தியில சாத்தி இருக்கலாம், ஆனா மடக்கி விட்ட. இந்தா எவ்வளவு நாணய அஸ்தம் பாத்தியானா? ஏய், பாட்டில குடுறா, ஊர எல்லாருக்குல எல்லாம் உள்ள இருக்கு. என்ன, மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இல்ல, ஒண்ணுக்கு அடிக்கிறோம், பார்த்தா தெரியல. எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க. ஆட்டைக்கா? நாங்க என்ன கோலி குண்டா விளையாடுறோம்? இதெல்லாம் காதல் தோழி அடைஞ்சு குடிக்கிற கசாயமியா? எங்களுக்கு ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான். அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க? இனிமே தான் பாட போறோம். அப்புறம் பாடுங்க. எங்க உங்க பங்கு காசு? காசா? கையோடவே கொண்டு வந்துட்டுமே. அப்ப ஊத்துங்க. இப்பதான் வீட்லயே காய்ச்சிருக்கீங்களா? இல்ல, கடையில வாங்கிட்டு வந்தோம். மல்லிகப்பூ வாசம் புடி வேண்டாண்ண. அட புடி, அட வேண்டாண்ண, அட புடினா. இப்ப குடி, இந்த புடி, அட புடினா. முதல்ல அப்படித்தான் இருக்கும். அது நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டாம்னா தாலி கட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க, ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசைய நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீல? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீல? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க.
ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேக்குற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கி வந்தீங்களா? ஐயா கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா, இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும். அங்க வரோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆசையான் கெடுக்கணும் வச்சுக்குவோம். கோயில்ல போய் கும்பிட்டு புடவை வெட்டி விடலாமா? அதான் ஐயா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க இந்த சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறுமிஷம் நடந்து போச்சு. என்ன அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது? இன்னும் பாக்கலாமா? அடுத்த இடத்துக்கு போவோம். இத பாரு, நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பதானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசீரும் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சு விட்டேன், மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு? உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன்.